மட்டும் வச்சால் என்ன அரிசி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ், முருங்கைக்காய் பொரியல், ட்ரம் ஸ்டிக் பொரியல். அது பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ அளவுக்கு முருங்கைக்காய் இந்த சைஸ் வரல் சைஸ் அளவுக்கு கட் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கான பேஸ்ட் பார்த்துக்கலாம், ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த அளவுக்கு தேங்காய், ஒரு 2 பெரிய சில்லி அளவுக்கு நான் சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன், 4 பல்லு பூண்டு, காரத்துக்கு 1 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, காரத்துக்கு அவங்க ஏற்றிக்கலாம் குறைச்சிக்கலாம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது தாங்க இதுக்கான மசாலா. நம்ம ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் அரைச்சிடலாம், தேங்காய், சோம்பு, பூண்டு, பச்சை மிளகாய், அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கொரை கொரன்னு அரைச்சி எடுத்துடலாங்க. நான் இரும்பு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. நான் இப்போ நான்ஸ்டிக் கடாயிலையும் செய்யலாம், ஸ்டீல்லையும் செய்யலாம், ரொம்ப குயிக்காக செய்யணும்னா குக்கர்லையும் செய்யலாம். குக்கரில் செய்கிறதா இருந்தால் 1 விசில் வரைக்கும் போதும், எல்லாம் எல்லாம் முருங்கைக்காய் வந்து உடஞ்சி வந்துடும். இரும்பு சட்டி சூடாகிட்டு இருக்குது, இன்னும் சூடாகட்டும். அதுக்கே நம்ம மசாலா அரைச்சிடலாம், 1 பச்சை மிளகாய், பூண்டு, சோம்பு, தேங்காய், இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், நல்லா மையாட்டம் இல்லாமல் குறை குறைனு அரைச்சி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுன்னா வச்சிடலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே 1 வெங்காயம் பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் பொறுக்கொடுத்து கருவேப்பிலை ஒரு கூடவே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், முருங்கைக்காய் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு மோர் குழம்பு செய்கிறேங்க, வெண்டைக்காய் மோர் குழம்பு செஞ்சு நான் இந்த முருங்கைக்காய் பொரியல் செய்யலாம். முருங்கைக்காய் சேர்த்து 1-5 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடணுங்க, நல்லா வறுக்கட்டிடணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்கோம், பேஸ்ட்டை சேர்த்துடலாம். வரவையே பாருங்கள் இந்த அளவுக்கு தரு தரு நறுச்சிருக்கேன், மையாட்டம் தேவையில்லைங்க. வறுத்து ஸ்லோவில் வச்சுருக்கோங்க, இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். முருங்கைக்காய் வெந்த பிறகு நம்ம அதுக்கப்புறம் உப்பு சேர்க்க முடியாது, அதனால உப்பு காரம் எல்லாமே இதை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நம்ம போட்டிருந்தா பச்சை மிளகாய் காரம் பார்த்தலன்னா கொஞ்சமாக நம்ம வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், தேவைப்பட்டால் தேவையான அளவுக்கு உப்பு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வேகட்டோம்னா நம்ம லிட் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நான் இரும்பு கடாய்ங்கிறதுனால எனக்கு வந்து ஒரு 12 நிமிஷத்தில் வெந்துடும். குக்கரில் செய்கிறதா இருந்தால் 1 விசில், நார்மலாக நான்ஸ்டிக்கில் செய்கிறதா இருந்தால் முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள் நான் ரொம்ப தண்ணி சேர்க்கல, கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டு நான் அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துட்றேன். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குக்காகி வெந்துட்டுருக்குங்க, இது நல்லா சுற்றி முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு, நல்லா உடனே வச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாவே வெந்திருக்கு, கரெக்டாக சரியாக எனக்கு 12 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள் நம்ம ஊற்றி இப்போ தண்ணி எல்லாமே வற்றி கொஞ்சமாக தான் மசாலா இருக்குது, இந்த மசாலா நல்லா ஒட்டி வரணும். ஒருவேளை நம்ம ஊற்றின தண்ணியில் முருங்கைக்காய் இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும்னா தாராளமாக நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம தாராளமாக வேக வைக்கலாம். நல்லா வெந்துருச்சு, இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துடுறேன். நான் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் பீனட் பொரியல், முருங்கைக்காய் வேர்க்கடலை பொரியல் எப்படி சேர்த்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ நம்ம சோயாபீன் பவுடருக்கு மாற்றிடலாம். நான் ஒரு பக்கம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டுருக்கேன், மோர் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னோடய சமையலும் சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. நம்மளோட சுவையான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க, ரொம்ப ஹெல்த்தியும் டேஸ்டியும் கூட, ரொம்ப சிம்பிளாக 12 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நான் ருசி கிச்சனில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்.